ஷேட்டு ஷேட்டாக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்சிஎஃப்எம் முடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த என்சிஎஃப்எம் கோர்ஸை பற்றின டீட்டெயில் வந்து எங்களுக்கு கொடுங்க. ஸோ யாராலெலாம் இந்த கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள், ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்எஸ்சி வழங்கக்கூடிய என்சிஎஃப்எம் சர்டிஃபிகேஷன்லாம் என்னென்ன, ஸோ அதை நம்ம எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம எப்படி வந்து எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேஷன் வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த என்சிஎஃப்எம் சர்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு என்எஸ்சி வெப்சைட்லேயே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு நீங்கள் என்எஸ்சி வெப்சைட் வந்துடுங்க. ஸோ என்எஸ்சி வெப்சைட் வந்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு கீழே ட்ராப் டவுன் மெனு வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்சிஎஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நமக்கு என்சிஎஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் மாடல்ஸ்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்மீடியட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு என்ன கோர்சஸ், அதாவது நீங்கள் எந்த கோர்சஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ ஸோ அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மாடலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்சியல் மார்க்கெட் ஏ பிகினர்ஸ் மாடல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கு ஏ பிகினர்ஸ் மாடல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கரன்சி டெரிவேட்டிவ், ஈக்விட்டி டெரிவேட்டிவ், இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடியதெல்லாமே இதில் பிகினர்ஸ் மாடல்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெக்னிக்கல் அனலைஸ் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் மாடல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மாடல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாடல்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கல் அனலைஸ்க்கான மாடல்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ மற்ற மாடல்ஸும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டெக்னிக்கல் அனலைஸ் மாடல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் பற்றின நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைஸோட பேசிக்ஸ் நாலேஜ் தெரியணும் அப்படின்னாலும் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் மூலமாக டெக்னிக்கல் அனலைஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ யாராலெல்லாம் இந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் அனலிஸ்ட்டாக இருந்தாலும் கூட இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்கள் நாலேஜ் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது இருந்தாலும் நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸும் வந்து இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ இந்த கோர்ஸை வந்து யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது வந்து இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கோர்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாடலை செலக்ட் பண்ணும், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து நீங்கள் மாடலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த டெக்னிக்கல் அனலைஸ் மாடலுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த டெக்னிக்கல் அனலைஸ் மாடலுக்கு கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்பாங்க, அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான் வந்து ஸ்டடி மெட்டீரியலாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு தனியாகலாம் யாரும் வந்து உங்களுக்கு கோர்ஸ் எடுக்க மாட்டாங்க, நீங்களே செல்ஃப் ஸ்டடி தான் வந்து பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் மட்டும் நீங்கள் தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம
இந்த கோர்ஸுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு 120 minutes, ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 60 questions வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 100. ஸோ நீங்கள் பாஸ் பண்ண, அதாவது 60% மேலே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ், ஓகேங்களா? ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதாவது இந்த சர்டிஃபிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷனோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் எப்போ எழுதுனீங்களோ ஸோ அப்புறம் வந்து 5 years வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து வேலிடிட்டி, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் ஃபீஸ் வந்து 1700, அதுக்கப்புறம் GST வந்து 306. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2600 வந்து இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக இந்த கோர்ஸில் என்னென்ன டாப்பிக்கெலாம் கவர் ஆகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF ஃபைல் இருக்கும். ஸோ இந்த PDF ஃபைலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாடலுக்கு வேணுமோ அந்த மாடலுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில் பார்த்துக்கலாம். நான் இப்போது எக்ஸாம்பிளுக்காக டெக்னிக்கல் அனலைஸ் மாடல்ஸ் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் அனலைஸ் மாடல்ஸில் என்னென்ன டாப்பிக்லாம் நமக்கு வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி நமக்கு இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனலைஸ் வந்து ஃபஸ்ட் டாப்பிக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேட்டர்ன் ஸ்டடி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் இண்டிகேட்டர் அண்ட் ஆக்சிலேட்டர்ஸ். ஸோ இதை பற்றின டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவ் தியரி அண்ட் எலைட் வேவ் தியரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸஸில் இருக்கக்கூடிய மெயின் டாபிக். இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக டெக்னிக்கல் அனலைஸ் கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்து காமிச்சேன், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து மெயின் டாபிக் தான். ஸோ அந்த மெயின் டாப்பிக்குள்ள இன்னும் சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ ஸோ அந்த மாடல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாடலுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை வச்சு நீங்களே செல்ஃபாக படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேஷனை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும், ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும், ஸோ நீங்கள் என்னோடய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். share2stack@gmail.com அப்படிங்கிறது என்னோடய மெயில் ஐடி. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வேலை எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2stack@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.